மகா அதிசயமானவரும் மகா அற்புதமானவரும் மகா ஆச்சரியமான காரியங்களை செய்யும் ஆண்டவராக இயேசுவின் உன்னத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். 2 நாளாகமும் 14:10-13 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். ஆசா எனும் தேவனுடைய ஜனங்களை சார்ந்த ராஜா 500,000 இராணுவ வீரர்களோடு அவர் ஆளுகை செய்த போது, எத்தியோப்பியாவிலிருந்து 1,000,000 மேற்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தோடு எதிரிகள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது ஆசா ராஜா தேவ சமூகத்தில் ஜபத்தை ஏறெடுத்தான். அதுதான் 2 நாளாகமும் 14:11 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, நீர் பலம் உள்ளவனுக்கும் பலவீனமானவனுக்கும் உதவி செய்வது உமது லேசான காரியம். மனிதர்களுமை மேற்கொள்ள நீர் ஒருபோதும் விடுவதில்லை என்று அவன் ஜெபித்தான். ஆம், நாம் ஆராதிக்கிற தேவன் பலன் உண்டு என்று சொல்லுகிறவனுக்கும் பலகீனன் என்று சொல்லுகிறவனுக்கும் உதவி செய்கிற தேவன் என்றால், மனித பலம் தேவ பார்வையில் அற்ப தூசியைப் போல சாம்பலை போல அது இருக்கும். ஆமென் அன்பானவர்களே. விளைவு என்ன தெரியுமா? 500,000 கொண்ட தேவ ஜனங்களுடைய அந்த ராஜ்ய கூட்டத்தை எதிர்க்க வந்த 1,000,000 எத்தியோப்பியா நாடு தோற்று போனது. அன்றைக்கு தான் தெரிந்தது, இஸ்ரவேலியின் கடவுள் பலவீனர்களுக்கு பலமாக இருக்கிற கடவுள் என்று சொல்லி. இன்றைக்கும் அப்படித்தான், எளியவர்களான கிறிஸ்தவ ஜனங்களுடைய ஜபந்தான் பெரிய பெரிய கோலியாத்துக்களை உலகம் முழுவதும் இன்றைக்கும் உடைத்து கொண்டிருக்கிறது, நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ ஜனங்களே, பயப்படாதிருங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பலவீனமான நமக்குத்தான் சர்வ வல்லமுள்ள கடவுள் பலமாய் மாறுகிறார். நம்முடைய ஜபம், நம்முடைய முழங்கால் யுத்தம் எத்தனை கோலியாத்தின் கூட்டங்களை நிர்மூலமாக்கிவிடும். ஜெயம் உங்கள் பக்கமே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போமா. அன்புள்ள நேசகர்த்தாவே, நீர் பலவீனனுக்கு பலமாய் மாறுகிறவர். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற மக்களுக்கு விரோதிகளாக பிசாசு எத்தனை கூட்டங்களை எழுப்பினாலும், நம்முடைய ஜனங்கள் முழங்கால் யுத்தம் செய்யும் போது எல்லாம் நிர்மலமாகும். இன்றைக்கும் அப்படித்தான் நீ செய்கிறீர், என்றைக்கும் நீர் அப்படித்தான் செய்கிறீர். ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுத்து ஜெயத்தை கட்டளிடுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.